சார், சார், என்ன சார், 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 என்ன சார், 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 கோட்டை விட்டேன்டா, கோட்டை விட்டுட்டேன் சார். அதுக்கு நீங்க வருத்தப்படுறது சரி, என்னையே சார் இப்படி பண்றீங்க? தப்பு இல்ல, தப்பு பண்ணல. சாரி 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 பிரசாத், சாரி. நான் பண்ண தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாவ? நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நான் தான் பொறுப்பு, இது கணேஷ் தான் பொறுப்பு. முட்டப்பாயில கணேஷ், இங்க என்னடா நடக்குது? நீ வேடிக்கை பொம்மையா இல்ல விளையாட்டு பொம்மையா? சார், 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 ப்ளீஸ் கூல் டவுன் சார். எப்படி கூல் டவுன் பிரசாத், கூல் டவுன் எப்படி, எப்படி கூல் டவுன்? தரையில கடந்தவ இப்ப என் தலைமையில ஏறி ஆடிக்கிட்டு இருக்கா, எப்படி கூல் டவுன்? எப்படி பிரசாத், எப்படி பாம்பு தெரியாம வளர்த்து விட்டுட்டனே? கம்பெனினா என்ன, நிர்வாகம்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டனே. அவளுக்கு ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட ரகசியம், கொட்டேஷனை ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே தெரியுமே. அது எப்படி, அவ எப்படி என்னை விடுவா? எந்த ஒரு ஸ்டெப்ப நான் எடுத்து வச்சாலும் அதுக்கு முன்னாடி அவ போய்கிட்டு இருப்பாளே. போச்சு, எல்லாம் போச்சு சார். நீங்க பேசுற பேச்சா இது? கல்பனா இண்டஸ்ட்ரீஸே கலங்கடிச்சவர் சார் நீங்க. இவ யாரு சார்? பிரசாத், இப்பதான் நீ தப்பு பண்ற. கல்பனா எதிரி, இவ துரோகி. துரோகி மறந்துடாத, விடக்கூடாது பிரசாத். இனிமேதான் எச்சரிக்கையா இருக்கணும். என்னை சுத்தி ஒரு முள்வேலியை கட்டி அதுல மின்சாரத்தை பாய்ச்சி வச்ச மாதிரி இருக்கு. நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தெளிவா எடுத்து வைக்கணும். முதல்ல அவள் மிஸ்கைட் பண்ணணும், ஆரம்பத்திலிருந்து அவளை தோல்வியை சந்திக்க வைக்கணும். புரியுதா? செய்வேன் சார். குட், செய்யறோம், வெரி குட், நல்ல வார்த்தை. ஐ லைக் இட் பிரசாத், ஐ லைக் இட் பிரசாத். சார் நீ கிளம்பு, ஸ்கெட்சை நான் போடுறேன். ஓகே சார். அங்கிள், நான் தான் அங்கிள். டோன்ட் கால் மீ அங்கிள், ஐ அம் நாட் யுவர் ரிலேஷன். என்ன வேணும் உனக்கு? அருணை பார்க்கணும். அருண் இங்க இல்லையே சார். ப்ளீஸ் சார், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ரொம்ப கஷ்டத்துல ஒரு முக்கியமான விஷயமா நான் அருண் கிட்ட பேசணும். இந்த நேரத்துல அருணோட உதவி எனக்கு தேவைப்படுது. ப்ளீஸ் சார்.
என்ன முக்கியமான விஷயம்? அது ஒரு பேஷண்ட் சம்பந்தப்பட்டது, ரொம்ப சீரியஸ். எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்க. அருண் வந்தா காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓஹோ, புதுசா இப்படி ஒரு நாடகமா? சார், நாடகம் இல்ல சார், நிஜம். ஒரு உயிரோட விளையாடுற அளவுக்கோ இல்ல அந்த உயிரை பணையம் வச்சு விளையாடுறதுக்கோ நான் இறக்கம் இல்லாதவ இல்ல, புரிஞ்சுக்கோங்க சார். நீ என்ன சொன்னாலும் சரி, அருண் இங்க இல்ல, நீ போலாம். கிளம்ப. சரிங்க சார், அருண் வந்தா சொல்லுங்க. காவ்யா ஒரு ப்ராப்ளத்தோட இருக்கான்னு. சரி சரி, பாப்போம், நீ போ. அதான் போன்னு சொன்னல, போ. அப்பா, லேட் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வா. கவ்யா, உள்ள வா. அருண், நான் உள்ள வர்றது முக்கியம் இல்ல. வந்தவள உங்க அப்பா வெளியில போ சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு முக்கியமான உதவி உன்னால ஆகணும். என்ன? ரொம்ப சீரியஸான கேஸ். எல்லா டாக்டர்ஸும் கைவிரிச்சிட்டாங்க. நீ வந்தா அவரை காப்பாத்த முடியும். யாரு சொன்னா நீ நம்ப போறதில்ல? உங்க அப்பாவும் நம்ப போறதில்ல. உங்க ரெண்டு பேர் கண்ணோட்டத்துல நான் ஒரு அனாதைதான். ஆனா எங்க அப்பா உயிரோட இருந்திருக்காரு. அவர்தான் இப்ப சீரியஸா இருக்காரு. நான் இப்ப வந்திருக்கிறது என்னை பெத்து வளர்த்த எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு. புரிஞ்சுக்கோ அருண், எல்லாத்தோடையும் முடிச்சு போடாத. இந்த உயிர் பிச்சையை மட்டும் எனக்கு கொடு. வேற எதையும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். என்னப்பா இது, தொழில் பாயுது? என் மேல வச்சிருக்க நம்பிக்கை பாயுது? இல்ல டாக்டரும் கை விரிச்சிட்டாங்க, நான் வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கா. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா முடிச்சு போடுறீங்க. நீங்க அன்னைக்கே சொன்னீங்க இவ வீட்டுக்கு போக கூடாதுன்னு. அதுல இருந்து நான் போறதே கிடையாதுப்பா. அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா விடு பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊரை விட்டே போனேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாப்பா? தெரியும்டா. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அப்படி நடந்துகிட்டேன்னா யார பார்த்து யாரும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இல்லப்பா, இது வேற. இது ஒரு உயிரை காப்பாத்துற போராட்டம். அதுக்காக தானே என்ன நீங்க படிக்க வச்சீங்க. அதுதான் என்னுடைய தொழில், உயிரை காப்பாத்தணும்பா. அப்படியா? அப்பா போக கூடாதுன்னு சொன்ன? நீங்க சொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. சொல்லுவேன். நான் நம்பல இதுவரைக்கும். அவ சொல்றத எதையுமே நான் நம்பல. சார், நீங்க அப்ப கூட வாங்க சார். கூட வந்து எங்க அப்பாவை பாருங்க. நம்பிக்கை இருந்தா உங்க மகன் காப்பாத்தட்டும், இல்லாட்டி உங்க மகனை நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. நான் எங்க அப்பா பொண்ணத்தோட வெளியில போயிடுறேன். பாத்தீங்களாப்பா எப்படி பேசுறான் பாத்தீங்களா? பிளீஸ்பா.
பா, ப்ளீஸ் பா, ஒரு முடிவு சொல்லுங்க பா. அருண், நான் ஒரு கிரிமினல் லாயர். கிரிமினல் இல்ல, ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்பா. எனக்கும் தெரியும்டா பிள்ளைங்களோட பாசம். இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன். எப்போ அவளோட அப்பா உயிருக்காக போராடுறாளோ, எப்போ அவரை நீ வந்துதான் காப்பாத்தணும்னு நம்புறாளோ, அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. இப்ப நான் அருணோட அப்பாவா பேசல, உன் மேல இருக்கிற நம்பிக்கையில பேசுறேன். அதையும் மீறி டாக்டர் அருண் மேல இந்த பொண்ணு வச்சிருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். போ. காப்பாத்திட்டு வீட்டுக்கு வந்து சேரு. நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன். எங்க அப்பா பழிச்ச போதும் சார், எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்தவரு இப்ப செத்து போற நிலைமையில வந்து நிக்கிறாரு. இத கூட நான் செய்யலன்னா நான் பிறந்ததுக்கு அர்த்தம் இல்ல, வளர்ந்ததுக்கும் அர்த்தம் இல்ல, வாழறதுக்கும் அர்த்தம் இல்ல. அம்மாடி, உங்க அப்பாவை என் பையன் காப்பாத்திருவான். போதும் சார், இது போதும் சார். ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டுமா சார்? எங்க அப்பா பொழிச்சாலும் சரி, இல்ல பொழிக்காம போனாலும் சரி, இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே, அப்பா ரொம்ப நன்றிப்பா. உங்க மகன் போயிட்ட, ஏதோ ஒரு உயிரை காப்பாத்துறான் அப்படின்னு நினைச்சுக்காங்களேன். அத காவியாப்பா நினைக்க வேண்டியது இல்லையே, புரிஞ்சுக்கங்கப்பா. சரிப்பா, போயிட்டு வா. அப்பா என்ன, உங்க மகனை நினைக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்துல டாக்டர் அருணா நினைங்க, ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறேன்ப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க. வரேன்ப்பா. போயிட்டு வா, போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. கவிதா, 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 என்னம்மா அப்பாவை பார்த்து யாருன்னு கேக்குற? அப்பாவா? எங்க அப்பாவா? இது அவர் குரல் இல்லையே. கவிதா, என்னாச்சும்மா உனக்கு? நான் அப்பாடா,
உன் அப்பாடா? இல்ல இல்ல, நான் தனியா இல்ல, தனியா இருக்க. என்ன வந்து தொந்தரவு பண்றீங்க? தொந்தரவா என்ன? அப்பாவும் மகளும் பேசிட்டு இருக்கீங்க. சிறிது அப்பாவும் மகளுமா? ஆமா, அப்பாவும் மகளும் தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. விளையாடுறீங்களா? நான் தனியா நின்றுட்டு இருக்கேன், தனியா பேசிட்டு இருக்கேன். அண்ணே, என்னென்ன இது? தெரியலடா, அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னப்பா என்ன சொல்ற கவிதா? யார் நீ? யார் நீ? நீ யாரு? ஏன் பேரு சொல்லி கூப்பிடுற? கவிதா, அருண், உன் அண்ணன். சின்னது, விளையாடுறீங்களா? அப்பா அத்தை ரெண்டு பேரும் போய், இப்ப அண்ணன் ஒருத்த வந்து நிக்கிற. எனக்கு தெரியாதே அண்ணன, போங்க. உங்க குரல் கூட வேண்டாம், வேண்டவே வேண்டாம். என்ன ஒரு வட்டமேஜை மாநாடே நடக்குது? ஐயோ, வட்டமேஜையா? வட்டமேஜை ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து, அதையெல்லாம் யார் மேலேயாவது திணிக்க வேண்டியது? எதுக்கு? சரி, வட்டமேஜை ஏதோ ஒரு குரல் வந்துச்சு. வட்டமேஜினே, எல்லா வட்டமேஜையும் ஓகே 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 ஓகே. இந்த வட்டமேஜில நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஆள் எங்க? எங்க அந்த கல்பனா? அம்மாடி, என்னடா என்னடா சொல்ற? தொடாத தொடாத. கல்பனா இங்க, உலகத்திலேயே ஆட்டம் பிடிச்ச அந்த கல்பனா எங்க? அவ கூட ஏன் விருப்பத்துக்கு மாறா ஆபீஸ்க்கு வானு கூப்பிட்டா? நான் முடியாதுன்னு சொன்னேன், ஒதுங்கிட்டா. ஆனா ஆள் மத்தியால் நான் யாரு? என் தேவை என்ன? எதையுமே புரிஞ்சுக்காம ஆள் மத்திய ஆளு சில டார்ச்சர் பண்றீங்க, கொல்றீங்க. என்னோட சுயத்தை இழக்க வைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா, யாரும் யாரோட சுயத்தையும் இழக்கலம்மா, அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. ஆமா மருமகளே, அப்படியெல்லாம் இல்ல. அண்ணன் பேசினாரு, நீ பதில் சொல்லல. நான் கேட்டேன், நீ சரின்னு சொன்ன. நானா? நீ ஏதாண்டா? நீயேதான் சொன்ன, சரின்னு சொன்ன. எல்லாரும் சுத்தி சுத்தி கொள்றீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இந்த குரல் எல்லாம் மாறி மாறி வேற வேற இடத்துல இருந்து வருது. என்ன பண்றீங்க? என்ன சுத்தி என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? கவிதா, யாரும் எதுவும் பண்ணல, நீ ஏன் குழப்பிக்கிற? குழப்பறீங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பறீங்க? என்ன குழப்பாதீங்க,
குரல் மாத்தாதீங்க. சிடம் மாத்தி பேசுனா நான் மாறிடுவேன் நினைக்காதீங்க. நீ மாற வேண்டாம் கவிதா. ஏன் கத்தி பேசுற? என்னாச்சு அவளுக்கு? ஏன் கத்தி பேசுற? கத்தி பேசுனா நான் அடிக்கடிவே நினைக்கிறியா? போ போ போய் தொலைங்க எல்லாரும் போங்க. என்ன வாழ விடுங்க, என்ன நிம்மதியா வாழ விடுங்க, என்ன நிம்மதியா வாழ விடுறீங்களா? நான் நானாவே இருந்துட்டு போறேன். யாசி கூட யாரும் நிறைவேற்ற வேண்டாம். கவிதா என்னம்மா பேசுற? நான் பேசினா யார்கிட்ட பேசின? யார்கிட்ட பேசின? எப்ப பேசின? சத்தமே இல்ல, சத்தமே வரல. சில்லியே, சத்தமே இல்லையே, சத்தமே இல்லையே. சத்தம், சத்தம். கவிதா